அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பஅது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் ஸும்மா லா யுத்பிஊன மா அன்ஃபகூ மன்னவும் வ லா அதன் லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வ லா கௌஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்சனூன். ஸதகல்லாஹு அலீம். வகால நபியினா முஹம்மதன் صلى الله عليه وسلم ايما مؤمن اطعم مؤمنا على جوع اطعمه الله من ثمار يوم القيامه من ثمار الجنه او كما قال عليه الصلاه والسلام. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் தீனுடைய விளக்கத்தை தந்தருவானாக. தீனின் பிரகாரம் நம்முடைய வாழ்வின் கடைசி தருணம் வரை நிலைத்து நின்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அன்புமிக்க சகோதரர்களே, குர்ஆனும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் சரி, ஒரு விஷயத்தை விளங்க வைப்பதற்கு நமக்கு கண்ணுக்கு முன்னால் அதை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு பல்வேறு உபாயங்களை பயன்படுத்துவார்கள். அதிலே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமானது ஒன்று உதாரணம். ஒன்றை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை என்றால் அதை உதாரணம் காட்டுவார்கள். உதாரணத்தை வைத்து ஒன்றை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அன்றைய நாள் முதல் இன்று வரை இந்த நடைமுறைதான் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. உதாரணத்தை கூறினால் மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த வகையிலே உலக வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு குர்ஆன் ஹதீஸிலே ஏராளமான உதாரணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்ன, இந்த உலக வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்ன என்பதை பல்வேறு வார்த்தைகளில் சொன்னாலும் ஒரு உதாரணத்தை சொன்னால் உடனே புரிந்து கொள்வார்கள், மனிதர்கள் அதை கேட் செய்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையுடைய உதாரணமாக குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் விவசாயத்தை உதாரணமாக காட்டப்பட்டுள்ளது. விவசாயத்தை நீங்கள் பாருங்கள், விவசாயம் தெரியாதவர்கள் யார்தான் இருக்க முடியும்? விவசாயத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். அதை இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் காட்டப்பட்டுள்ளது குர்ஆனிலும் ஹதீஸிலும். விவசாயத்திலே ஒரு மனிதர் நல்ல விளைச்சலை, நல்ல மகசூலை பெற வேண்டுமானால் அவர் ரெண்டு விஷயத்தை செய்யணும். ஒன்று விதை விதைக்கணும், இன்னொன்று விதைக்கிற விதை நல்ல விதையா இருக்கணும். இந்த ரெண்டுமே செஞ்சாதான் அவர் அந்த விவசாயத்திலிருந்து பலாபலன்களை பெற முடியும். இதே விஷயங்களை பலாபலன்களை பெற வேண்டும் என்று நினைப்பவர், மகசூலை பெற வேண்டும் என்று நினைப்பவர், நல்ல ஒரு அறுவடையை செய்து வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர், அவர் நல்ல விதைகளை விதைக்க வேண்டும், விதைக்க வேண்டும். விதைக்கவே இல்லை, இவராலும் லாபத்தை பார்க்க முடியாது. விதைச்சிருக்கிறாரு, ஆனால் நல்ல விதையை விதைக்கல. ஒருவர் அவர் விரும்புகின்றார் தனக்கு மாம்பழம் வேண்டும் என்று, ஆனால் அவர் விதைத்திருக்கின்றார் முள்ளுமரத்தை விட்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவர் மாம்பழம் கிடைக்குமா? கிடைக்காது. ஒன்றுமே வேலை செய்யவில்லை, விதைக்கவே இல்லை, இவருக்கும் ஏதாவது மாம்பழம் கிடைக்குமா? கிடைக்காது. இப்ப யாருக்கு கிடைக்கும்? விதை விதைத்தவர், சரியான விதை விதைத்தவர். அதுபோல சகோதரர்களே, இந்த உலகத்துல நாம் நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கின்றோம். நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கிறோமானால் நம்ம நல்ல விஷயங்களை செய்யணும். நல்ல விஷயங்களை செய்து விட்டால் நல்ல முடிவுகள் நமக்கு நம்மை தேடி வரும். ஒன்னு விஷயத்தை செய்வதே இல்லை, நல்ல காரியத்தை செய்வதே இல்லை, அல்லது செய்வதெல்லாம் தீய காரியம். செய்யாமல் எதிர்பார்ப்பதும் தவறு. தீய காரியத்தை செய்துவிட்டு நல்லது நடக்கும் என்று நினைப்பதும் தவறு, எதிர்பார்ப்பதும் தவறு. இந்த இரண்டுமே தவறு என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த உலக வாழ்க்கைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவசாயம் என்பதை வைத்து நாம் நினைத்துக் கொள்ளலாம், நாம் புரிந்து கொள்ளலாம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த இன்றைய நாளுடைய சேவை செயல்கள் தான் நாளை அவர்களுடைய வாழ்க்கையாக மாறுகின்றன. இன்னைக்கு என்ன செய்கின்றார்கள், நாளைக்கு அது அறுவடை செய்வாங்க. குர்ஆன் ஹதீஸில் ஏராளமான உதாரணங்களை நாம் காட்டலாம். தனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும்
அதற்கான வழி என்ன? நீங்க அதை செய்யுங்க. உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா? முதல்ல நீங்க நல்லது செய்யுங்க. நீங்கள் செய்வது தீமை, ஆனால் எதிர்பார்ப்பது நன்மை, அதற்கு வாய்ப்பே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க இரக்கத்தை எதிர்பார்க்கிறீங்க, அருளை எதிர்பார்க்கின்றீர்கள், உங்களுக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். அப்படின்னா நீங்க மற்றவர்களுக்கு அருள் செய்யுங்க, மற்றவர்களுக்கு கருணை காட்டுங்கள். அர்ரஹீமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான். எவர்கள் இன்று கருணை காட்டுகின்றார்களோ, தன்னுடைய பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுகின்றார், மனைவி மக்கள் மீது இரக்கம் காட்டுகின்றார், ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் காட்டுகின்றார், பிராணிகள் மீது இரக்கம் காட்டுகின்றார். ஒரு கொடூரத்தன்மை என்பதே அவருடைய உள்ளத்தில் இல்லை, இரக்கமே அவருடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. இவருடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருள் தேடி வரும். அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தமானவராக இவர் ஆகுவார். ஒரு மனிதன் நடப்பதெல்லாம் கடுமையாக, தன்னுடைய மனைவியிடத்திலே கடுமை காட்டுகின்றார், பிள்ளைகளிடத்திலே கடுமை காட்டுகின்றார், தனக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரர்களிடத்திலே கடுமை காட்டுகின்றார், அக்கம் பக்கத்து வீட்டார்களிடத்திலே சண்டையிடுகின்றார். இவருடைய வாழ்க்கையில நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அதற்கு சாத்தியம் இல்லை. அர்ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான். யர்ஹமூன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அது மாதிரி ஒரு மனிதர் தனக்கு உணவு கிடைக்காத நேரத்தில், உணவில்லாமல் நான் போகணும், உணவில்லாமல் நான் போய்விடக்கூடாது, எல்லா நிலையிலும் நான் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாரா? நீங்களும் மற்றவர்களை சுபிட்சமாக வாழ வையுங்கள். ஐயமா மூமினின் அத்துஅமஹுல்லாஹ் மூமினன் அலா ஜூர். ஒரு மூமின் பசித்த இன்னொரு மூமினுக்கு உணவு கொடுத்தார், பசித்தவருக்கு உணவளித்தார். தண்ணி கொடுத்தார், தாகத்துக்கு தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுத்தார். கியாமத்தினால அல்லாஹ் தஆலா இவருக்கு ரஹீகுல் மக்தூம் என்று சொல்லப்படக்கூடிய பானத்தை அல்லாஹ் இவருக்கு கொடுப்பான். இவர் கொடுத்தது என்னவோ தண்ணீர் தான், அல்லாஹ் அதற்கு கொடுப்பது சோனத்துடைய பானத்தை. ஓமன் கசா ஆலா ஓமன் கசா முஹ்மினன் அலா உரன் கசாஹுல்லாஹு மின் ஃபுதரில் ஜன்னா. ஆடை இல்லாத ஒருத்தருக்கு ஆடை கொடுத்தா அல்லாஹ் தஆலா கியாமத்தினால இவருக்கு சொர்க்கத்துடைய பட்டாடையை அணிய செய்வான். எதை இவர் செய்கிறாரோ அந்த நாளை அவர் பார்ப்பார். தன்னுடைய சகோதரர்களே, பெரியவர்களே, அது மாதிரி தனக்கு மற்றவர்கள் உதவி செய்யணும் என்று எதிர்பார்ப்பவர்கள், நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். வல்லாஹு ஃபி ஆவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி ஆவுனி அஹி. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு உதவி செஞ்சா இந்த சகோதரனுக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான். இப்படி ஏராளமான ஹதீஸ்களை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். சகோதரர்களை, பெரியவர்களை, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிலவற்றை எதிர்பார்க்கின்றோம், இப்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் நம்ம அப்படி நடக்கிறோமா? நம்ம அப்படி நடக்கல. சொந்த பந்துக்களை இணைத்து வாழுதல், நம்மை மற்றவர்கள் இணைக்கணும்னு விரும்பினா நம்ம மற்றவர்களை இணைச்சுக்கணும். மன் வசலனி வசலஹுல்லா வமன் கதஅனி கதஅஹுல்லா. நாளை தியாமத்தினால இந்த சொந்த பந்தங்கள் அல்லாஹ்விடத்துல முறையிடும். என்னை யார் சேர்த்து கொண்டாரோ அல்லாஹ் அவரை சேர்த்து கொள்வானாக, யார் என்னை பிரித்து விட்டாரோ முறித்து வாழ்ந்தாரோ அல்லாஹ் அவரை முறிக்க செய்வானாக, அல்லாஹ் அவரை துண்டித்து விடுவானாக என்று இந்த சொந்த பந்துக்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்தில் வாதாடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே, பெரியோர்களே, இன்னைக்கு நம்ம தாய் தந்தையர்களோடு எப்படி நடக்கிறோமோ அந்த மாதிரிதான் நாம் தாய் தந்தையர்களாக இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நம்ம பிள்ளைங்க நம்ம கூட நடப்பாங்க. நாம் நம்முடைய தாய் தந்தையர்களோடு கடமை காட்டினோம், அவர்களுடைய கடமைகளை நாம் நிறைவேற்றவில்லை, உதாசீனப்படுத்தினோம், நமக்கு பிறக்கிற குழந்தை அப்படிதான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, இன்னைக்கு யாராவது ஒரு முஸ்லிமான பெரியவர் வயசுக்கு மரியாதை என்று வயசுக்கு மரியாதை கொடுத்தார், கொஞ்சம் எழுந்து தான் உட்கார வேண்டிய இடத்துல அவர் உட்கார வச்சார், உட்காருவதற்கு இடம் கொடுத்தார், வயதுக்கு மரியாதை. ஹதீஸ்ல வருகின்றது, இவர் அந்த வயதை அடையும் பொழுது, இவர் அந்த பருவத்தை அடைவார் அல்லவா, அந்த பருவத்துல இவரை கண்ணியப்படுத்தக்கூடியவரை அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்தி கொடுப்பான். இன்னைக்கு என்ன செய்யறோமா தான் நாளைக்கு பார்ப்போம் சகோதரர்களே.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை உதாரணம் காட்டினார்கள். அவரை அவருடைய உயிரை வாங்குவதற்காக வேண்டி மலக்குகள் வருகின்றார்கள். மலக்குகள் அவரிடத்தில் விசாரிக்கின்றார்கள், ஏதாவது நல்ல அமல் செஞ்சிருக்கிறியா என்று. அவரை யோசித்து விட்டு அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சுமாறு தெரியவில்லை என்கிறார். மீண்டும் யோசி என்பதாக சொல்லும் பொழுது அவர் யோசித்து விட்டு சொல்றாரு, நான் ஒரே ஒரு விஷயத்த என்னுடைய வாழ் நல்ல கடைபிடித்து வருகின்றேன், அதை நல்லவன் என்பதாக நினைக்கின்றேன். அது என்ன? குந்து உபாயுன்னாசிஹிம், நான் மக்களிடத்துல கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவன். நிறைய பேர் என்னிடத்துல சரக்குகள் வாங்குவாங்க, நான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவன், யாரையும் நெருக்க மாட்டேன். மூசிட கொடுக்கலாம், கொடுக்கிற மாதிரி வசதி உள்ளவராக இருந்தா அவருக்கு கூட கொஞ்சம் இன்னைக்கு கொடுக்க முடியும்னா நாளை கொடுங்க, நாளை கொடுக்க முடியும்னா அடுத்த வாரம் கொடுங்க என்று அவருக்கு நான் அவகாசம் கொடுத்து நான் அவரிடமிருந்து வாங்க வேண்டியதை வசூலிப்பேன். அதே நேரத்தில் கொடுக்க முடியாதவராக இருந்தார், ஏழை எளியவராக இருந்தார், ஏதோ ஒரு சிரமத்தில் மாட்டிக்கொண்டார் என்றால் அவரை நான் அப்படியே மன்னிச்சிடுவேன், இதை நான் நல்ல காரியமாக செய்து வந்தேன் என்று மலக்கிடத்திலே அவர் சொல்கின்றார். அல்லாஹ் இவருக்கு என்ன தீர்ப்பு செய்வான், கியாமத்து நாளில் இவருக்கு என்ன தீர்ப்பு செய்வான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவனே அப்படி விசாலமாக நடந்தான் என்றால் நான் எப்படி விசாலமாக நடக்காமல் போக முடியும், அவனை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் அவனை சொர்க்கத்தில் சேர்த்துவான். சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் எப்படி நடக்கின்றோமோ நமக்கான முடிவுகளும் அப்படித்தான் வரும். நமக்கான முடிவுகளும் நம்முடைய எதிர்காலங்களும் அப்படித்தான். நாம் நம்முடைய நிகழ்காலம் தான் நம்முடைய எதிர்காலம். நம்முடைய நிகழ்காலம் வேறு, எதிர்காலம் வேறு என்று அல்ல, நிகழ்காலத்தை வைத்துதான் எதிர்காலம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு மூன்று பேர் வந்தார்கள். புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, மிக அற்புதமான செய்தி, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மூன்று பேர் வந்தார்கள். பயான் நடந்து கொண்டிருந்தது. சிலருக்கு பயான் அப்படின்னு சொன்னா ஒரு அலர்ஜி, பயான் எல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. பயான் முடியக்கூடிய அந்த தருவாயில தான் வருவாங்க. அப்படியே வந்து கண்டாலும் கூட தன்னுடைய சிந்தனை எங்கேயோ வைத்துக் கொண்டு அந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்வார்கள். இது எல்லாமே தவறானது. மூன்று பேர் வந்தார்கள். வந்த அந்த மூன்று பேரிலே ஒரு மனிதர் என்ன நினைத்தார், பயான் தான் நடக்குது அப்படின்னு வந்தவர் திரும்ப போயிட்டார். வேற ஏதோ நடக்கும் என்று வந்தவர், பயான் தானே நடக்கின்றது என்று அவர் திரும்ப போய்விட்டார். இரண்டு பேர் மட்டும் அந்த பயான்ல கலந்துகிட்டாங்க. கலந்து கொண்டவர்களும் கூட ஒரு மனிதர் கொஞ்சம் முன்னால் இடைவெளி இருக்கின்றது என்று நினைத்து முன்னால் இடைவெளியை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி முன்ன வந்து உட்கார்ந்தார். மூன்றாம் அவர் உட்கார்ந்தாரு, ஆனா இவரை மாதிரி கொஞ்சம் முன்னால் வந்து உட்காரல, கிடைக்கிற இடத்துல உட்கார்ந்துகிட்டார். இப்படி மூன்று பேரும் மூன்று விதமாக நடந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்து கொண்டிருந்தாலும் கூட இது எல்லாத்தையும் பார்க்கிறாங்க, கவனிக்கிறாங்க. பயான் முடிந்ததற்கு பிறகு, பிரசங்கம் முடிந்ததற்கு பிறகு அந்த மூன்று பேருக்கும் மூன்று விதமான விஷயங்களை சொன்னார்கள். முதலாம் அவர் என்ன செய்தார், அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கிக் கொண்டார். இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஒருவர் வந்தார், அவர் பயான்ல கலந்து கொண்டார், பயானில் ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்துவதற்காக எங்கே இடம் கிடைக்கின்றது அங்கே வந்து முன்னே வந்து அமர்ந்து கொண்டார். நம்ம முன்னே வருவதற்கு ரொம்ப யோசிக்கிறோம். ஒரு நல்ல விஷயத்துக்கு முன்னால் வந்து முன்வரிசையில் நிற்கிறதுக்கு நாம் நம்மை போல யோசிப்பவர்கள் யாரும் இல்லை. கொஞ்சம் பின்னால் இருந்தால் போதும், மற்றவங்க முன்னால் போகட்டும் என்று ஒரு தாராள மனப்பான்மை எங்கே வந்து காட்டுறோம், பள்ளிவாசலுடைய முன்சப்பில் நிற்கிறதுல, பயானில் கலந்துக்கிறதுல, இப்படி காட்டுகின்றோம். இங்கே தாராள மனப்பான்மை எல்லாம் இல்லை. இங்கே நாம் முந்த வேண்டும். முதல் சப்பில் இடம் இருக்கின்றதா, யாருக்கோ கிடைப்பதை விட எனக்கே கிடைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தானே சொன்னார்கள். சில விஷயங்களுடைய நன்மைகள் மக்களுக்கு தெரியவில்லை. மக்களுக்கு தெரிந்தது என்றால் போட்டி போட்டு கொண்டு முன்னால் வருவாங்க. சீட்டு போட்டு பார்த்துதான் யாரு முதல்ல யாரு இரண்டாவது என்று முடிவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படிப்பட்ட அமல்கள் ஒன்று முதல் வரிசை என்பதாக முதல் வரிசையுடைய நன்மையை சொன்னாங்க. அப்ப முதல் வரிசைக்கு முந்த வேண்டும் என்று ஒரு ஆர்வம் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். முதல் மனிதர் அப்படித்தான் நினைத்தார். முதல் வரிசையில் இடம் இருக்கின்றது என்பதற்காக முன்னே வந்து அமர்ந்து கொண்டார்.
அவரை நபி எப்படி சொன்னாங்க, அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கினார். பயான் கேட்டான்னு சொல்லல, அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கினர். ஏன்னா பயான் கேட்பதுடைய நோக்கமே ஏதோ ஒரு 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 இனிமைக்காக வேண்டி பேசினா கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்கு என்பதற்காக வேண்டி அல்ல, அமல் செய்வதற்காக கேட்க வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய பயான் அரசியல் பயானை போல் அல்ல, நம்முடைய ஜுமா பயான்கள், ஆலிம்கள் நடத்தக்கூடிய குப்பா பிரசங்கங்கள், இவை அரசியல் கூட்டங்களை போல் அல்ல. இவையெல்லாம் வாழ்க்கையுடைய தத்துவங்களை, வாழ்க்கையுடைய பாதைகளை காட்டித்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். ஏதாவது ஒரு அம்சம் என்னுடைய உள்ளத்துல பதிந்து விடாதா? இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பயான்ல ஏதாவது கேட்கக்கூடிய விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு அதை காரணமாக்கி கொள்ள மாட்டேனா? இந்த எண்ணத்தோடு வரணும். அல்லாஹ்விடம் ஒதுங்கினார் அவர், அந்த எண்ணத்தோடு அவர் அமர்ந்தார். அல்லாஹும் அவரை தன் பக்கம் ஒதுக்கி கொண்டான், தன் பக்கம் சேர்த்து கொண்டான். எவ்வளவு அழகான அற்புதமான வார்த்தை! அல்லாஹ் இந்த வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் பெற தொகுப்பி செய்வானா? இரண்டாம் மனிதர் யார் வந்தாரு, பயான்ல கலந்துகிட்டாரு, ஆனால் இவர மாதிரி கொஞ்சம் முன்னால வந்து உட்காரணும்னு நினைக்கல, எங்க இடம் கிடைச்சிச்சோ அங்கே உட்கார்ந்தார். முன்னால் வர வெக்கப்பட்டார். என்ன அர்த்தம்? அவருக்கு அவ்வளவுதான், இவருக்கு கிடைத்த நன்மை அவருக்கு இல்லை. அவர் வெக்கப்பட்டார் வருவதற்கு, அல்லாஹ் கொடுப்பதற்கு வெக்கப்பட்டான். மூன்றாவது என்ன செய்தார்? பயான் தான் நடந்துட்டு வெளியே போயிட்டார். அவர் அல்லாஹுவை புறக்கணித்தார், அல்லாஹ் அவரை புறக்கணித்து விட்டார். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஹதீஸ்ல நாம் நடந்து கொள்ள வேண்டிய பாட விதங்கள் என்ன என்ற என்பது ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை கொண்டு இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு நமக்கு உணர்த்துவார்கள். எனவே நம்ம எதை எதை செய்யறோமோ, இன்னைக்கு செய்யறோமோ அதுதான் நாளைக்கு கிடைக்கும். சொல்வார்கள் அல்லவா, வினை விதைத்தவன் வினை எறுப்பான், திணை விதைத்தவன் திணை எறுப்பான், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதை போல, இது நிதர்சனமான ஒரு உண்மையைத்தான் இப்படி பழமொழிகளாக நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். எனவே அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாகும். இன்னைக்கு எதை செய்யறோமோ அதை நாளை பார்ப்போம் என்ற இந்த உறுதியான எண்ணம் நம்மிடத்திலே வர வேண்டும். சில சகோதரர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க, நாட்டுடைய நிலைமைகள், உலகத்துடைய சூழல்கள், உலக நாடுகளினுடைய நடப்புகள், இதையெல்லாம் அவர்கள் கேட்டு கேட்டு சில நேரங்களில் இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்கள், அந்த தேர்தல்களுடைய முடிவுகள், இதெல்லாம் பார்த்து ஒரு விதமான என்னைக்கு தான் விடிவு காலம் கிடைக்க போகுது, இப்படியே போய்கொண்டே இருந்தால், இப்படி நடந்து கொண்டே இருந்தால் என்றுதான் விடிவு காலம் என்பது போல ஒரு நிராசையான வார்த்தையை பேசுறாங்க. வருத்தப்படுறாங்க, உண்மையிலே வருத்தப்பட வேண்டும், ஆனால் நிராசையாக கூடாது. நிராசை என்பது ஈமானுடையவர்களுடைய பண்பல்ல. எந்த காலத்திலும் நாம் நிராசை அடையக்கூடியவர்கள் அல்ல. சில விஷயங்கள் இருக்கின்றன, நம்முடைய சக்தியை மீறி நடக்கிறது, அதற்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம சக்தியை மீறி நம்ம ஒன்று இது நடக்கணும் நடப்போம், ஆனால் ஏதோ ஒன்று நடந்துடும். நடந்தது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படித்தான் நடக்கின்றது. மாஷா அல்லாஹு கான வமாலம் யஷாலம் யகுன், எதை அல்லாஹ் நாடினானோ அது நடந்தது, எதை அல்லாஹ் நாடவில்லை அது நடக்காது. எது நடந்தது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி, எது நடக்க போகின்றது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி. நம்ம ஒன்றை விரும்பலாம், இப்படி நடக்கணும்னு விரும்புவோம், ஆனா ஏதோ ஒன்று நடக்கும். கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? நிராசை அடைந்து விட வேண்டுமா? நம்பிக்கை இழந்து விட வேண்டுமா? இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவோ அது எனக்கு பொருத்தம், அதுவே எனக்கு விருப்பம், அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுதான் என்று இருந்தால் அதை நானும் விரும்புகின்றேன். இந்த மனநிலைக்கு வர வேண்டும் சகோதரர்களே. இது நம்மை நேர்மறை சிந்தனைகளை நோக்கி நம்மை கொண்டு செல்லும். எனவே எது நம்முடைய சக்தியை மீறி நடக்கின்றதோ அதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது, அதை பத்தி ரொம்ப பேசவும் கொள்ளக்கூடாது. நம்மால் என்ன செய்ய முடியும், நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை பார்த்து அதை செய்யக்கூடிய ஆற்றல்களை, அதை செய்யக்கூடியவர்களை, அதை செய்யக்கூடிய மக்களை, அது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நாம் இப்பொழுது எடுத்து நடக்க வேண்டிய மிக முக்கியமான பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வல்ல அல்லாஹு தஆலா இதன் காரணமாக நம்முடைய எதிர்காலத்தை சுபிட்சமாக ஆக்குவான். ஹதீஸில் சொல்லப்பட்ட நான் விவரித்த இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? இன்று நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ நாளை அதை அறுவடை செய்வீர்கள். இன்று நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அது நாளைய எதிர்காலம்.
இன்று நாம் விழித்துக் கொண்டோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்த கல்விகளை கொடுத்தோம், கல்வி கூடங்களை கொடுத்தோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன, இதை அலசி ஆராய்ந்து அதை சரி செய்தோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல நமக்கு சுபிச்சமான வாழ்க்கை காத்திருக்கின்றது. நாம் மீண்டும் மீண்டும் பாவங்களிலே ஈடுபட்டோம், அல்லாஹ்வுடைய கடமைகளை புறக்கணித்தோம், சரியான கல்வி கொடுக்க நாம் முனையவில்லை என்றால் நம்முடைய எதிர்காலம் நாம் பயப்படுற மாதிரி அமைஞ்சிரும். அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹு தஆலா சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் வா ரப்பல் ஆலமீன்.